கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரணும்னா உபாகமும் 1 அதிகாரத்தில் 11 வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதை பார்க்கலாம் 1000 மடங்கு. 1 மடங்கு இல்ல 2 மடங்கு இல்ல 1 மடங்கு கொடுத்தா அது ஆசீர்வாதம் அல்ல, 2 மடங்கு கொடுத்தா அது ஆசீர்வாதம் அல்ல, 1000 மடங்கு. உன்னை அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, ரெட்டாத்தன ஆசீர்வாதம், ரெட்டாத்தன ஆசீர்வாதம் தான். ஆவியானவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்துல நீங்க நிலைத்திருக்கணும்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். இப்ப நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, உங்க குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, உங்களுடைய சபை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, உங்களுடைய காரியம் வருமானம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களுடைய பிதாக்களின் தேவன். அப்ப பிதாக்கள் என்றால் யார், முற்பிதாக்கள் யார், அந்த பிதாவின தேவன் யார், அவரை பாருங்கள், அந்த தேவனிடத்தில் வாருங்கள், அந்த தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார், சொல்லுகிறார். அப்ரஹாமின் தேவன், இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய பிதாக்களுடைய தேவன், நம்முடைய தேவன் என்று நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிறபடியே பார்க்கலாம், எப்படி இருக்கிறீங்களோ அதை பார்க்கலாம். 1000 மடங்கு, 1 டைம் இல்ல, 1000 டைம், அவ்வளோ உயர்வை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கும்பொழுது, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப உங்களை சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எதில் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கிறார், அப்ப எந்த ஆசீர்வாதத்தில் நீங்க நிற்க வேண்டும், அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், அதை முதல்ல நம்ம என்ன பண்ண, காது கொடுத்து கேட்கணும். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிறார், வேதத்தில் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், சபைகளுக்கு எழுதுகிறதாவது காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ நமக்கு எல்லாம் ஆண்டவர் நல்ல காதுகளை ரெண்டு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம கேட்கணும், நல்லா கேட்கணும். சத்தியம் என்ன, அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது தேவன் நமக்கு சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லி இருக்கிறார். மனுஷன் என்னன்னா சொல்றாங்களோ அதையெல்லாம் நம்ம உற்று கேட்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு கொஞ்சம் உற்று கவனிக்கிறோமா, ஆண்டவர் வார்த்தைக்கு கொஞ்ச நேரம் நம்ம செவி சாய்க்கிறோமா, செவியை சாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். செவி சாய்த்து நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார், உங்க காதோரமா வந்து சொல்லி இருக்கலாம், உங்க பக்கத்துல வந்து சொல்லி இருக்கலாம், ஆண்டவர் உங்களோட சபையில பேசி இருக்கலாம், இல்ல ஒரு உங்களுடைய கன்வென்ஷன் மீட்டிங்ல பேசி இருக்கலாம், இல்ல உபவாச கூட்டத்தில் பேசி இருக்கலாம், சபை ஆராதனையில பேசி இருக்கலாம், இரவுல தூங்கும் போது கூட பேசி இருக்கலாம். ஆண்டவர் அப்படி பேசுகிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லியபடியே ஆண்டவர் சொல்லிட்டா, நீங்க மனுஷன் அவர் அப்பா அவர் அம்மா கிட்ட இருக்கும்போது ஒரு பிள்ளை, நான் அப்பா நீ எனக்கு இது செய்யறேன்னு சொல்லிட்டீங்களே, இது வரைக்கும் செய்யலப்போன்னு நம்ம எப்படி கேட்கிறோம். அதுபோல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார், நான் ஆசீர்வதிப்பேன்பா, நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா அப்ப என்ன பண்ண, ஆண்டவருக்கு ஓடி வரணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். தாயிலும் மேலான அன்பு, தந்தையிலும் மேலான அன்பு, என்றென்றும் மாறாத அன்பு வேறு வேற இடத்துல இருக்குது, இந்த இயேசு கிட்டத்துல இருக்குது. அவரிடத்துல நம்பி ஓடி வரும்பொழுது அப்பா என்று ஒரு வார்த்தை நீங்க கூப்பிடும் பொழுது அவர் மகனே என்று உன்னை அழைக்கிறார். அப்படிப்பட்ட புத்திர சுவிகாரத்தை நாவிய நம்ம பெற்றிருக்கிறோம், அவர் கிருபாசன தண்டையில நம்ம சேர்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்குள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆவியானவர் எனக்குள்ள அபிஷேகம் தலைமையில, அந்த அபிஷேகத்தின் தவிர தைலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன கருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோட கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அருமையான இந்த நேரத்தில் உங்களுடைய ஆவியில, உங்களுடைய ஆத்மாவில, உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய பட்டணத்தில், ஆண்டவர் உங்களுடைய சபையில
ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஒரு விஷயம் ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உயர்த்த போகிறார், ஆண்டவர் தலையை உயர்த்த போகிறார். ஆமேன். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்ப நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், அந்த நிலையான ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? ஆண்டவர் உங்களுக்கு தரன்றாரு. ஆண்டவரத்துல வான்னு கேட்கிறார், கூப்பிடுறாரு, வா 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 மகனே மகள வா, யாரா இருந்தாலும் சரி வா, நான் உனக்கு தரன்றாரு. ஆமேன். ஆமேன். அப்போ அந்த ஆண்டவரத்துல நம்ம வரும்பொழுது ஆமேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் தலைமலை வந்து குழியும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு இன்னைக்கு தரப்போகிற அந்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஒரு விவசாய ஆண்டு சமூகத்துல ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அடியேனுக்கு இந்த கிருபை தந்ததுக்காக நன்றி என்று சொல்லி நீ தலைமையில கையை வைக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உன்ன மேல இறங்கும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இறங்குவோம், ஆவியானவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ சனங்களை, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாக முடியும். 1 மடங்குல 2 மடங்குல 1000 மடங்கு அதிகமாக முடியும். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்த உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா? நீங்க இதுவரையும் பெற்றுக்கொள்ளலையா? இப்ப கேளுங்க, இதுவரையும் அன்றைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்கலையா? அன்றுவரையும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, உபாகமம் 1:11 வசனத்துல இந்த வசனத்து முடிய நீங்க பேசிருக்கிறீங்களே, என்ன நீர் ஆசீர்வதியம் என்று சொல்லி நீங்க இப்படி சொல்லுங்க, என்ன நீர் ஆசீர்வதி. ஆமென். தட்டுங்கள் திறக்கப்படும், திருடுங்கள் கண்டடைவேன். கேட்டுக் கொள்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார். கேட்கணும், கேட்கணும், வாயை திறந்து கேட்கணும். உனக்கு எதனா வேணும்னா வீட்டுல அப்பா அம்மா கிட்ட கேக்குற இல்ல, அதே போல உனக்கு என்ன வேணுமோ அவர் கொடுக்கறதுக்கு அவர் சுத்தமா இருக்கிறார். அந்த ஆண்டவன் உன்னோட கூட இருந்து இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். மகனை மகளை உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு கேட்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வாயை திறந்து கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீ வச்சிருக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதம் என் மேல ஊட்ட மாட்டீங்களா? அந்த ஆசீர்வாதத்துல நான் ஒரு பாத்திரம்னா இருக்க முடியாதா? இவ்வளவு நேரம் நான் பாவத்திலும் சாபத்திலும் கஷ்டத்திலும் ரோகத்திலும் வியாதியிலும் வறுமையில தரித்திரத்தில வாடி வதங்கினேனே, நான் முன்னேறக்கூட முடியலையே. இப்ப இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். பேசு என் ஆண்டவா, ஜபத்தில் நாம் தரிக்கும் போது தேவை நான் கதரும் போது பேசும் பேசும் பேசும். அப்ப பேசுகிறவர் யாரு? உன்னுடைய அப்பா, உன்னுடைய தகப்ப, பரம தகப்ப, உன்னையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர். அவரிடத்துல நீ கேட்கும் பொழுது அவர் பேசுகிறார், தனிமையில பேசுகிறார், படுத்து உறங்கும் பொழுதும் பேசுவார், சொப்பனத்தோட பேசுவார், தரிசனத்தோட பேசுவார். அப்படி பேசுகிறவர் தான் நமது ஆண்டவர். பேசாத கல்லோ மரமா அல்ல, பேசுகிற தெய்வம். இன்றும் சிவிக்கிறவர் ஒரு சிவாதிபதி. அமேன். அவரிடத்துல உங்களுடைய ஆவியை ஒப்புக்கொடு, ஆத்மாவை ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியினருக்கு உன்னை நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவியினால உன்னை நிரப்பும் பொழுது உடைய கட்டுக்கள் எல்லாம் மறுக்க போகிறது, உடைய நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுக போகிறது. நீ நல்ல நிலையில ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை நல்ல நிலையில வைக்க விரும்புகிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை நல்ல நிலையில வைக்க விரும்புகிறார். என் அருமையான தேவச்சனமே, இதுக்கு எனக்கு பாத்திரம் இல்ல, நான் தகுதி இல்ல என்று சொல்லி உன்னையே நீ வைட் பண்ணி போகாத. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர், அவர் அற்புதர், இன்றும் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். காணாவூர் கல்யாணத்துல திராட்சை குறைவுபட்ட போது அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? வாழ்க்கையில செய்வதற்கு இந்த நாளில இதே சமயம், இதே நேரம், இந்த நேரத்துல உன்னை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதித்தாலே நான் போக விட மாட்டேன் என்று சொல்லு. நீ கேட்டு பாரு, கர்த்தர் நிச்சயம் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் தொடர்புதான் ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்துல, கிருபின் கரத்துல, மகிமின் கரத்துல. ஆண்டவரே இந்த தொலைபேசி நிமித்தமாய், ஆண்டவரே இந்த வீடியோங்கள் நிமித்தமாய், யாரெல்லாம் பார்த்து என் வாழ்க்கையில எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, நான் வறுமையிலும் தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரில கடன் பிரச்சனையிலும் வாடி வதங்கி கொண்டு இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு தாக்கத்தோடு இருக்கிற என் அருமையான தேவச்சனங்கள் ஒவ்வொருவரையும் நீ கண்ணாக்கி பார்ப்பீராக. வல்லமையில் கரத்தில் இந்த பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த திரேக நாமத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி இதுவரையும் வேதனையும் சோதனையும் கஷ்டத்தையும் சபித்த இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தேவ சமாதானம் ஒரு இருதயங்களில் ஆளக்கடவர் என்று சொன்னீங்களே, தேவ சமாதானம் உண்டாகட்டும். அண்டவரே, இப்பொழுது இவர்கள் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 ஆண்டுகள் அதிகமாக முடியும். பிதாக்களும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தில் நிரப்பபடிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டபடிய பிள்ளைகளுக்காய் சோத்திரம். இந்த வீடியோ ஆண்டவரே காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியா பெயர் பெயராய் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்துல அர்ப்பணிக்கிறோம், பயப்படுகிறோம். கர்த்த பெரிய காரியம் நல்ல நாமத்தில் பிதாரி. ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.